ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. பணங்களுங்க எப்படி ஈஸியாக வேக வைக்கணும், அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட மாநில மரம் அப்படிங்கிற பேர் இந்த பனை மரத்துக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த மரத்தை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. பனை மரத்தில் இருந்து நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல. பனை மரத்தில் கிடைக்கிற எல்லா பொருளுமே மருத்துவ குணம் உடையது. அதோடு இல்லாமல் பனை மரத்தோட ஓலை கைவினை பொருளையும் பெரும் பங்கு வகிக்குது. நொங்கு, பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பனம்பழம், பனஞ்சீம்பு, பதநீர், இதெல்லாமே பனை மரம் நம்மளுக்கு தருது. இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஓலைகள் விசிறிக்கும், வீட்டுக்கு கூரையாகவும் பயன்படுது. ஓகே, பனை மரத்தை பற்றி சொன்னால் இந்த ஒரு வீடியோ பத்தாது. பனங்கிழங்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பனங்கிழங்குங்கிறது பனை மரத்தில் காய்க்கிறது இல்லை, பனை மரத்துக்கு அடியிலையும் விளையிறது இல்லை. ஒரு சின்ன பனை மரம் தான் இந்த பனங்கிழங்கு. ஓகே, இந்த பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பனங்கிழங்க தோலோட தான் மண்ணில் இருந்து பிடுங்கி இருப்போம். முதல்ல இந்த தோலை எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்ணி எடுங்க, ஏன்னா இந்த தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லா கிழங்குலையும் தோல் உரித்து வச்சிட்டேன். இந்த பனங்கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிரும். இந்த பனங்கிழங்கு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும், அதனால் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் தெம்பையும் தரும். இரும்புச்சத்து பனங்கிழங்குல வளமாக இருக்குது, பெண்களுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, அடுத்து பனங்கிழங்குகளை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அடுத்து குக்கரில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு கிழங்குகளை அடுக்கி வச்சு மூடி போட்டுடணும். ஒரு 5 விசில் விட்டுக்கணும். விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த கிழங்கு எப்படி சாப்பிடணுன்னா, ஃபஸ்ட்டு கிழங்கை 2 பிளந்து நடுவில் இருக்க தும்பை, அதாவது நரம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி உரித்து நாரை எடுத்துடணும். நாரை எடுத்துட்டு சாப்பிடலாம். பனங்கிழங்கு கிடைக்கிறப்ப சாப்பிட்டு வந்தோன்னா ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவு சீராக வச்சுக்கும். அதோட சர்க்கரை நோய் நம்ம ஆயுசுக்கும் வராது, ஏன் நம்ம தலைமுறைக்கே வராது. இந்த பனங்கிழங்க சீசன் அப்போ கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.